பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்மளுடைய ஜேஎம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். வாங்க ஷாப்புக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ் இது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ பேட்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்குது. ஜிம்முக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குது. பேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பேட்ஸ் இங்கே இருக்குது. என்ன ரேஞ்சில் வேணாலும் இங்கே இருக்கும். ஸோ நல்ல பேட்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. பேட்ஸ் ரொம்ப லைட் வெயிட் பேட்ஸ், இந்த மாதிரி பேட்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நிறைய வச்சுருக்கோம் இங்கே. ட்ரெஸ்ஸஸ், ட்ராக்ஸ், ஷார்ட்ஸ், இன்னும் அதர் பிராண்ட் பேட்ஸும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். நீங்களே பார்த்தா தெரியும் நிறைய பேட்ஸ் இருக்கு இங்கே. ஸோ இது ஜேஎஃப் அந்த புதுசாக வந்த ஒரு அரைவல் கிங்ஸ் 4000. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பேட் ரிவ்யூ. இன்றைக்கி அது நம்மளுடைய ஜேஎஃப் ஸ்போர்ட்ஸ் ஜோன் கவாங்கரில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். புதுசாக ரெண்டு அரைவல் வந்துட்டுருக்க பேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பேட் வந்து நம்ம கிங்ஸ் 4000, அதை நம்ம எடுத்துடலாம். இது ஏன் கவர் போட்டிருக்குன்னா சும்மா அந்த டஸ்ட் ஆகக்கூடாதுன்றக்காக போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதான் அந்த பேட்டு, யூ கட்டோட இருக்க பேட். இது ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ். இது இது நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய காவங்கரிலையும் இந்த பேட் இருக்குது, அஸ் வெல் அஸ் நம்மளுடைய பட்டாபிராமிலையும் இந்த பேட் வச்சுருக்காங்க. இது மொத்தம் ஒரு 4-5 பேட்டு வந்தது. இப்போது இது ஒன்று தான் போ இருக்குது கையில், ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகுது இந்த பேட்டு. இந்த பேட்டோட நாக்கிங் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேட்டில். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் தி பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் வச்சுருக்க மாதிரி இருக்குது, பட் உள்ளே போயிட்டு அழகாக வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பால் வந்து ரப்பர் பால் போகிற மாதிரி மேலே போயிட்டுருக்கு. ஸோ நல்லா சவுண்டும் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் எல்லா பேட்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக சத்தக்கும், பட் ஜேஎஃப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அங்கப்பட்டாலும் அந்த சவுண்டு நல்ல சவுண்டு வருது. ஸோ இந்த பேட்டை வந்து ஆக்சுவலாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் விளையாடுறதுக்கு, அடித்து ஆடுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த பேட்டு வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12,000 கிட்ட வரும், பட் விஆர் செல்லிங் திஸ் ஃபார் 7,500. ஏன்னா வந்து இது ப்ரொஃபைல், மற்ற ப்ரொஃபைல் பேட்டோ பிராண்டோட ப்ரொஃபைல்ஸில் கொடுத்தீங்கன்னா இது வந்து சத்தியமாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், மேபி 16-18 கூட இருக்கலாம். பட் ஜேஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருக்கும் இந்த பேட்டு வாங்கணும் அப்படின்ற விஷயத்துல இது கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பேட் வந்து ஸ்பெஷல் எடிஷன். இதுதான் அந்த பேட்டு. இது வந்து நார்மலாக என்ன பேட் இருக்குமோ அந்த மாதிரி பேட்டு, ட்ரெடிஷ்னல் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேட்டு, யூ கட் இல்லாமல் ஒரு பேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 12-13 கிரெயின்ஸ் இருக்குது. அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான கிரெயின்ஸ், அதான் அதுலேயும் உங்களுக்கு 8-9 கிரெயின்ஸ் இருக்கும். பிளஸ் இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12-13 கிரெயின்ஸ் இருக்கும், அதுவும் ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் பேட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னாவே அதுவும் மோர் தென் 12-13 அப்படின்றாவே அதோட காஸ்ட் வந்து 30-40,000 சொல்லுவாங்க பெரிய பெரிய பிராண்டில். ஆனால் ஜேஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான். ஸோ 10,000 ருபீஸ் தான். இந்த பேட்டும் நல்லா இருக்குது, நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா வெல் பில்டப் பாடி இருக்க ஒருத்தவங்க ஆடினாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் பால் வந்து கிரவுண்டு விட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பேட்டோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். மேக்ஸிமம் எங்களோட பேட்ஸ் எல்லாமே வந்து ஜேஎஃப்ஐ பேட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன், மற்றவங்க வந்து எல்லா பேட்ஸும் எடுத்து வந்து வச்சுருவாங்க, பட் ஜேஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் செலக்டட் வில்லோஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்.
ஸோ நாங்கள் வந்து கிளஃப்ட் எடுக்கும்போது கூட செலக்டட் விலோஸ் தான், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொஃபைல் வேணுன்ற மாதிரி தான் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது தான் எந்த பேட் எடுத்தாலுமே எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பேட்ஸு, அந்த சவுண்டும் சரி அந்த கம்ஃபர்ட்டும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். பேட்டிங் ஆடும்போது அந்த ஃபீல் கிடைக்கும், நல்லா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு பேட்டுமே வந்து எவ்வளோ ருபீஸ் வாங்குறீங்களோ தெரியாது, பேட்டு எந்த பேட்டு வாங்கினாலும் தயவு செஞ்சு நாக்கிங் பண்ணிவிட்டு பழைய பாலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது பாலில் ஆடுங்க. ஸோ இதான் நான் சொல்ல வரேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேட் ரிவ்யூஸு பாலு அப்புறம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு ரிவ்யூஸ் நாங்கள் இங்கே பண்ணிகிட்டே இருப்போம். இனிமேட்டு வந்து எவ்ரி வீக் நாங்கள் வந்து பேட் ரிவ்யூஸ் எல்லாரும் ரிவ்யூஸும் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஸ்போர்ட்ஸ் பற்றிய எல்லா விஷயங்களும் ஜேஎஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற சேனலில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள்.